தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அவனோர் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நதியர்களாகவும் ஏஎஸ்ஜி4 லூர்துசாமி குடும்பம் நன்றியர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜோனா புளோர்மினா ஆண்மலை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்திடை பாற்றிக்காகவும் பால்ராஜ் நளினி கிறிஸ்டியான் ஜேம்ஸ் ராஜ் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும் ஷைனி பிஇ தேர்வை நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும் பிரியநாயகம் நன்றியாகவும் மதுரைமுத்து ஜாய்ஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ரீட்டா ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜீரோ பிரான்சிஸ்கா பிரவீன் வீடு கட்டும் பணி தொடங்கும் இந்த நாளில் இறைவனுடைய அருளும் அன்னையினுடைய ஆசீரும் புனித சூசேப்பருடைய துணை வேண்டி சிறப்பாக இந்த வேலை நடைபெற வேண்டியும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு கொண்டு ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவேலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். செவிப்போமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூந்தீரே. இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள் வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிள்ளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியிலே இன்றைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுகின்ற அருட்தந்தை சகாயதாஸ் ஓசிடி அவருடைய நற்கருத்துகளுக்காகவும் பணிக்காகவும் வாழ்விற்காகவும் செவிப்போம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 11 வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர்.
பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூற தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாறை போன்ற ஒரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். இரண்டாம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் எதுவின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த ஆறு சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதர் என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உன் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேச தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்து அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் பல்லவி? உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உன் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் வீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுகிறார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராது. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவது இல்லை. ஆனால் நான் ஆடுகளை வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு திருத்தூதர்கள் சாட்சிகளாக பல இடங்களுக்கு சென்று வாய்மொழி வழியாக சாட்சியம் பகர்கின்றார்கள். பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே இதை உரையாக அறிவித்து நற்செய்தி இவ்வாறு பரவிக்கொண்டு வருகின்ற வேளையிலே ஏராளமான பேர் இந்த புதிய மறையாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டு ஆங்காங்கே இந்த குழுமம் என்பது வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே பெரும்பாலும் இந்த திருத்தூதர்கள் யாருக்காக சென்றார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் மட்டும்தான் சென்றார்கள். காரணம், இவர்களும் இஸ்ரவேலர்கள், இவர்களும் யூதர்கள். எனவே யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி எட்டியது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், யூதேயா தொடங்கி, நீங்கள் எருசலேம் தொடங்கி யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் இறுதியாக உலகின் கடை எல்லை வரை எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வாக்கு இப்பொழுது பிற இனத்து மக்களாகிய அவர்களையும் இந்த நற்செய்தியானது எட்டுகிறது. யோப்பா நகரிலே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது பேதுரு ஒரு காட்சி கண்டதாக முதல் வாசகத்திலே சொல்கின்றார். அப்பொழுது அந்த காட்சியிலே அவர் என்ன காண்கின்றார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இது வேண்டாம், அது நல்லது, இது கெட்டது என்று நாம் பிரித்து பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இந்த வேண்டாதவர்கள் கூட இறைவனுடைய பார்வையிலே மிகுந்த மதிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் இறைவன் அன்பு செய்கின்றார், அவர்களையும் இறைவன் அழைக்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார். எனவே பிற இனத்தார் என்று சொல்லக்கூடிய சமாரியர்கள் மற்றும் மற்ற இனத்தை சார்ந்தவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை கொண்ட கனவை அவர் காட்சியாக காண்கின்றார். அதன் பிறகுதான் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியானது மற்றவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இன்னும் சிறப்பான விதத்தில் பவுலடியார் பிறவினத்தாருடைய அப்போஸ்தலர் என்று தன்னையே சொல்லிக்கொண்டு குறிப்பாக பிறவினத்து மக்களிடையே சென்று நற்செய்தியை அறிவித்தார். இவ்வாறு திருச்சபையானது பறந்து வளர்ந்து பல இடங்களிலே இது தொடர்ந்து வளர்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் நம் ஒவ்வொருவரையும் அதே பணிக்கு அழைக்கின்றார். நாம் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்குமே நாம் இந்த நற்செய்தியை பகிர்ந்தளிக்க வேண்டும், இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், அவர்களும் இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழவும் மற்றவர்களும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து சேர்க்கவும் இறைவன் நம்மையும் திருத்தூதர்களாக அந்த வரிசையிலே அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து இதை நிறைவேற்ற நமது வாழ்வும் நமது வார்த்தையும் இறைவனுக்கு சாட்சியமாக அமைய வேண்டுவோம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாம் அந்த இறைவனாகி தந்தை கேட்டதாகும். அடி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அணித்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அக்கணிப்புறம் திருவாவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோம். இப்பெரு மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு. அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்கணிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விரணயங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயின்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செவிப்போமாக. பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் பாதுகாத்து மக்கள் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி ஏறலவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூயாவியின் பேராலே அமேன். மரியே வாழ்க.